இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாலிவுட் மூவியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கியிருக்கிறவர் நம்ம ராபர்ட் டவுனி ஜேஆர். சூப்பர் ஹீரோ படங்களில் ஒன்றான அயன்மேன் படம் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான படம். அவர் நடித்து கடைசியாக வெளியான அவெஞ்சர்ஸ் எண்டுகேம் படம் வந்து மார்வல் ரசிகர்கள் மட்டுமல்லாது ஹாலிவுட் ரசிகர்களையும் சேர்த்து இவருக்கு ரசிகராகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த திரைப்படம் அவெஞ்சர்ஸ் எண்டுகேம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தாக்கம் இன்றைக்கும் மார்வல் ரசிகர்கள் மனசில் இருந்து விலகலை. டோனி ஸ்டாக் அல்லது அயன்மேன் அப்படின்ற பேரே ரசிகர்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. ராபர்ட் டவுனி ஜேஆர் அப்படின்றத விட அயன்மேன் அல்லது டோனி ஸ்டாக் அப்படின்னா தான் இவரை நிறையா பேத்துக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம். இந்த நிலையில் அவரோட அடுத்த படம் குறித்த தகவல் வந்து இப்போ வெளியாகியிருக்கு. ஸ்டீபன் ககம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் டூ லிட்டில் படத்தில் இவரோடு சேர்ந்து வனவிலங்குகளும் நடிச்சிட்ருக்கு. ஜுமாஞ்சியை மாதிரியே காமெடி நிறைந்த அட்வென்ச்சர் படமாக இது இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ தான் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 17 தேதி வெளியாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.